வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படித்து கொண்டிருக்கிற தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இந்த ஆண்டோடு குரூப் 4 விதிகளில் மாற்றம் செய்ய போகிறாங்க. ஸோ குரூப் 4 குறித்த ஒரு 2 புதிய அப்டேட்டை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலில் குரூப் 4 சம்மந்தமான மெட்டீரியல்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு ஆனுவல் பிளானரில் அறிவிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஜனவரி இறுதிக்குள்ளார இதற்குண்டான அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருவாங்க. இந்த அறிவிப்பில் குரூப் 4 காலி பணியிடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 26,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கும். சென்ற ஆண்டு குரூப் 4 எழுதியவர்கள் தேர்வு அட்டன் பண்ணவங்க அப்ளை பண்ணவங்களே பார்த்திங்கன்னா 28,00,000. வரலாற்றிலே முதல் முறையாக இவ்வளவு அப்ளை பண்ணதுனால குரூப் 4 விதிகளில் மாற்றம் செய்ய இருக்காங்க. அப்படி என்ன சார் மிகப்பெரிய கவனத்தோடு இருக்கணும் தேர்வர்கள், இந்த ஆண்டு தான் இறுதி வாய்ப்பு. ஸோ குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, ஸோ குரூப் 8 இந்த மாதிரி போல் குரூப் 4 மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th. ஹையர் குவாலிஃபிகேஷன்னா எது வேணாலும் இருக்கலான்ற அளவுக்கு போயிட்டுருக்கு. டிகிரி, பிஎஸ்சி, எம்பில் என்ன வேணாலும் படிச்சிருக்கவங்க குரூப் 4 எழுதுறான்ற அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 10ஆம் வகுப்பு படித்த நபரால் கலெக்டர், சப்கலெக்டர் வரைக்கும் போக முடியும் அப்படின்னா இந்த குரூப் 4 தேர்வு மட்டும்தான் உங்களை கொண்டு செல்லும், ஓகேங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டோடைய இறுதியில் அந்த குரூப் 4 விதிகளில் மாற்றம் செய்யறாங்க. மதுரை உயர்நீதிமன்றமும் இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ பரிந்துரைகள் படி குரூப் 4 விதிகளில் மினிமமாக இந்த 10th 12th தான் இருக்கணும், அதுக்கப்புறம் டிப்ளமோ வர்த்திக்கு தான் கொண்டு போவாங்க அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இறுதி கட்டம் குரூப் 4 வந்து அதிகபட்சமான மினிமம் குவாலிஃபிகேஷன்லேருந்து மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் வச்சுருவாங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க தான் இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ டிகிரி இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு தான் கடைசி வாய்ப்பு. ஸோ அதனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 வர குரூப் 4 மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஃபைனலான இதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் குரூப் 4 ஒரு தவம் இருந்து படிங்க, நேரத்தை பயன்படுத்திக்கோங்க, படிக்கிறதுல ஃபோக்கஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சியுடைய அதிகாரிகளும் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க, ஜனவரி இறுதிக்குள்ளார குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வெளியிட்டுருவோம். இந்த ஆண்டு ஆனுவல் பிளானில் இருக்கிற அனைத்து தேர்வுகளும் நடத்தப்படும். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.